இங்க சோபன் பாபு அப்படின்ற ஒருத்தர் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் ஒரு கடையுடைய ஷட்டரை திறந்து பார்க்கும் போதும் அவர் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட ரொம்ப நெருங்கி இருக்காங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியலங்க. தன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட எதுக்குடா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேக்குறப்போ, ஒரு நல்ல விஷயத்துக்காக உனக்காக தாண்டா இப்படி பண்ண, என்ன தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி இதுல என்னங்க நல்ல விஷயம் இருக்கு? நம்ம ஹீரோவுக்கு அவருடைய ஃப்ரெண்டு துரோகம் பண்ணது எதுக்கு? இந்த ஒரு விஷயத்தால நம்ம ஹீரோவுக்கு காதல் மேல நம்பிக்கையே இல்லாம போகுதுங்க. அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையில ஒரு பொண்ணு வராங்க, அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையே. சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களை வந்து சேரும். சரி வாங்க ஓவரா பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில ராகவன் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவருக்கு எல்லாமே தன்னுடைய பொண்ணு தாங்க. அவங்க பேருதான் ஸ்ரீதேவி. அவங்க ஒரு ஃபேஷன் ஷோல இந்த துணி எல்லாம் டிசைன் பண்ணி கொடுக்கற ஒரு விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட ரொம்ப பெருமையா சொல்லி தாம் பொண்ணு டிசைன் பண்ண துணியை போட்டுக்கிட்டு ஒரு மாடல் வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அங்க நம்ம ஸ்ரீதேவி ரோட்ல இறங்கி பயங்கரமா சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அதை வேற டிவில லைவ்ல காமிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா ஸ்ரீதேவியோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த ஃபேஷன் ஷோவிலேயே வந்து கலந்துக்கிறாங்க. அந்த மாடலே யாருன்னு பாத்தீங்கன்னா, அட நம்ம ஸ்ரீதேவி தாங்க. இப்ப நம்ம ஸ்ரீதேவிக்கு மொத பிரைஸும் கொடுக்குறாங்க. அப்பதான் நம்ம ஸ்ரீதேவி எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. அவங்க ஸ்டிட்ச் பண்ணி வச்சிருந்த அந்த துணியை அங்க இருக்கக்கூடிய மாடல் போறப்போ கூட போட்டிக்கு வந்த இன்னொரு மாடல் அடியால வச்சு புடுங்கி இருக்காங்க. அதை தட்டி கேக்குறதுக்காக தான் நம்ம ஸ்ரீதேவி அந்த பையனை போட்டு புரட்டி எடுத்திருக்காங்க. இப்ப அந்த மாடலுக்கு அடிபட்டதுனால நம்ம ஸ்ரீதேவியை அந்த காஸ்டியூமை போட்டு நடந்து வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பிரைஸையும் வின் பண்ணிருக்காங்க. இப்ப ஸ்ரீதேவி வின் பண்ணதுக்காக அவங்க அப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு பார்ட்டி மாதிரி கொடுக்க, அந்த இடத்துல நம்ம ஸ்ரீதேவியும் என்னுடைய அடுத்த காஸ்டியூம் ட்ரைபல் உமன், அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு வில்லேஜுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க அப்பா கிட்டயோ அவங்க அப்பா ஃப்ரெண்டு கிட்டயோ நம்ம ஹீரோயின் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க அப்பா ரொம்ப சேட் ஆகி, நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சின்ன வயசுல இருக்கிற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுடைய தங்கச்சி தான் உலகம் அப்படின்ற மாதிரி நினைச்சு தங்கச்சி மகாலட்சுமியை தாங்கு தாங்குன்னு தாங்குவாரு. அந்த தங்கச்சியும் அண்ணனை கேட்காம எந்த ஒரு விஷயங்களையும் பண்ண மாட்டாங்க. இவங்க இவங்களுடைய பூர்வீக வீட்டுல தாங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு அப்பா இருப்பாங்க. அவர் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா தப்புகளையும் தட்டி கேட்பாரு. அது மட்டும் இல்லாம ஊருக்கே நிறைய தானங்கள் வேற பண்ணிருக்காரு. இதையெல்லாமே நம்ம ஹீரோயினுடைய அப்பா நம்ம ஹீரோயின் கிட்டேயும் சொல்ல, அது எல்லாமே நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. என்னுடைய நண்பனை தான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் தங்கச்சியுடைய கேரக்டரே மாறிடுச்சு. எனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து என்கிட்ட மட்டுமே எல்லாமே கேட்டு பண்ணவ, இப்ப அவளுடைய கனவு கிட்ட கேட்க ஆரம்பிச்சா. வீட்டுல எது நடந்தாலும் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த முக்கியத்துவம் இப்போ அவளுடைய கணவருக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சா. என்ன மெல்ல மெல்ல அவாய்ட் பண்ணா ஒரு கட்டத்துக்கு மேல என்கிட்ட பாசமா பழகுறதே நிப்பாட்டிட்டா. அப்பதான் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. எனக்கும் என்னுடைய மனைவிக்கு சில மரியாதைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய பூஜை சாமான் எடுத்துட்டு வர சொல்லி தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் கிட்ட தான் சொன்னோம். அவரும் நல்ல மனுஷன் எடுத்துட்டு வந்து வச்சாரு. ஆனா என் தங்கச்சிக்கு பயங்கரமா கோபம் வந்து என் கணவரை பார்த்தா என்ன வேலைக்கார மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி எங்க கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு அப்ப எங்களை விட்டு பிரிஞ்சு போனவதான். அதுக்கப்புறம் வந்து எங்களை ஒரு வாட்டி கூட பாக்கல. இப்படி உயிருக்கு உயிரா நினைச்ச என் தங்கச்சி இப்ப என் கூட இல்ல அப்படின்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. இப்ப எங்களுடைய பூர்வீக வீடு பராமரிப்பே இல்லாம தான் இருக்கான். இப்ப நம்ம ஈரனுடைய அப்பா தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட அந்த வீட்டை இவங்க பேருக்கு எழுதி கேட்டிருக்காங்க. இந்த வீட்டுல எல்லாருக்குமே பங்கு இருக்குமா, முக்கியமா உனக்கு பிறந்த பொண்ணும் உன் அண்ணனுக்கு பிறந்த பையனும் கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்க பேர்ல, ஐ மீன் உங்க குழந்தைங்க பேர்ல இந்த வீடு வந்து சேரும். அப்படி இல்லைன்னா அநாத ஆசிரமத்துக்கு தான் இந்த வீடு போய் சேரும் அப்படின்ற மாதிரியும் இவனுடைய அப்பா சொல்லிடுறாங்க. இப்ப இந்த கதையெல்லாம் இந்த அங்கிளும் அவங்க பொண்ணான நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இது, ஆன்டி எந்த அளவுக்கு மோசமா இருக்காங்களே, நம்ம அப்பா ஃபீல் பண்றது பார்த்தா நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே அத்தையோட ஊருக்கு போய் அவங்களுடைய பூர்வீக வீட்டுல இருந்து எங்க அப்பாவை இப்படி பண்ணதுக்கு அந்த அத்தைய பழி வாங்காம விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வெறியோட நம்ம ஹீரோயினும் அவ அப்பா கிட்ட சொல்லாம அவங்க அப்பாவும் அந்த ஊருக்கும் கிளம்புறாங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவான சோபன் பாபுவை காமிக்கிறாங்க. இவரு ஒரு வயசு பையங்க, ஊருக்குள்ள ரொம்ப ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்பதான் ஊருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து வருதுங்க. இவருடைய அங்கிள் கொஞ்சம் காசை கடன் வாங்கி இருக்காருங்க. அதுக்காக அவங்க அங்கிளுடைய விவசாய நிலத்தை எடுத்துக்க அந்த கடன் கொடுத்தவரும் சொல்ல, அந்த காசை நான் எப்படியாச்சும் மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வாக்கு கொடுக்கறாரு. இப்ப நம்ம ஹீரோயின் எந்த ஒரு கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்களோ அதே கிராமத்துக்கு வந்து சேர்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுடைய பூர்வீக வீட்டுல வரதா அப்படிங்கிற ஒரு வட்டிக்கு விடுற ஆளு அந்த வீட்டை அபகரிச்சு அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா இப்ப நம்ம ஹீரோயினும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. வீடு இவங்களுடைய பேர்ல இல்லாதனால இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. இந்த வரதா இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் ஒரு போலி பத்திரத்தை ரெடி பண்ணி அவருடைய பேர்ல வீடு இருக்கிறதா வெளியே காட்டிக்கிட்டு
இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாசம் வரைக்கும் நான் இங்க தங்கலான இருக்கேன், உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாடகை கொடுக்குறேன், நான் அந்த வீட்டுலதான் தங்குவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அந்த வரதா வாய புலகிறாரு. 2 லட்சமா நீங்க இங்கதான் தங்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அங்கேயே தங்க வைக்க, இப்ப நம்ம ஹீரோயினும் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக்க கொடுக்குறாங்க. நீங்க 1 மாசத்துக்கு இந்த வீட்டை எனக்கு வாடகை கொடுக்குறீங்க அப்படிங்கறத கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரத்திலையும் நம்ம ஹீரோயின் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தாங்க தெரியுது, இந்த வீட்டை தன்னுடைய பேர்ல எழுதி நம்ம ஹீரோயின் கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இதை பார்த்து நம்ம வரதாவும் ஷாக் ஆக, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டோட வந்து அந்த வீட்டையே அபகரிச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமா இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவான சோபனை காமிக்கிறாங்க, அவரும் அதே வீட்டுக்கு தாங்க வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்றதுக்கு இந்த வரதாவும் பஸ் ஸ்டாண்டுக்கு வர அப்ப ஒண்ணுக்கு வருதுங்க. அதனால நம்ம சோபனை வெல்கம் பண்ற மாதிரியான போர்டை பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு அந்த வரதன் ஒண்ணுக்கும் போறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் வந்து இறங்க, போர்டு வச்சிருக்கிற பர்சன் தான் அந்த ஹோட்டல் காரர் நினைச்சு இவருடைய பேகை அவர்கிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவர் ஒரு திருட்டு பையன்னு சொல்லி. நம்ம ஹீரோவுடைய பேகையும் சுட்டுக்கிட்டு ஓட இப்ப அந்த இடத்துக்கு அந்த ஹோட்டல்காரரான வரதா வர அந்த பேகை ஆட்டைய போட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி அவரும் ரொம்ப ஃபீல் பண்ண, அப்பதான் வரதாவும் அந்த வீட்டுல நடந்த சம்பவத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. இதை நீங்க தான் தட்டி கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமா கோபம் வருதுங்க. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கும் அந்த வீட்டுக்குமே ஒரு பெரிய லிங்க் இருக்குங்க. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். தட்டி கேட்க நம்ம ஹீரோவும் அந்த வீட்டுக்கு போறாரு. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவையும் அடிக்க வராங்க. எப்படியோ சமாதானம் பேசி அந்த வீட்டோட பத்திரத்தையும் வாங்கி நம்ம ஹீரோ கிளிக்கலான்னு பாக்க அந்த பேப்பரை கிளிக்க முடியலங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அது சிந்தட்டிக் பேப்பர் அப்படின்னு சொல்லி. எப்படி வகையா மாட்டிருக்கா பாத்தியா, எப்படியாச்சும் இந்த வீட்டை என் பெரிய எழுதி கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம வரதாவும் ஃபீல் பண்ண, நம்ம ஹீரோவும் நம்ம வரதா கிட்ட கொஞ்சம் காசை வாங்கிக்கிட்டு சில திட்டங்களை திட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கிற மாதிரி இவங்களாம் வேஷம் போட்டு நம்ம ஹீரோயின் கூட இருந்த அவங்க ஃப்ரெண்டை பயமுறுத்தி இந்த வீட்டை விட்டு நம்ம ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும் அவங்க ஓட வைக்கலாம்னு பாக்க அவங்க ஃப்ரெண்டு மட்டும் தான் பயப்படுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பேய் மேலாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லைங்க. இப்ப மறுநாள் நைட்டு நம்ம ஹீரோவே அந்த வீட்டுல வந்து தங்குறாருங்க. ராத்திரி இந்த பக்கமா வந்த ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிக்கவா அப்படின்ற மாதிரி பர்மிஷன் கேட்டுதான் தங்குறாரு. அவரும் சில அமானுஷ்யமான விஷயங்கள் எல்லாம் உணர்றதா நம்ம ஹீரோயின் கிட்டயும் அவங்க ஃப்ரெண்டு கிட்டயும் போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பயும் நம்ம ஹீரோயின் சுத்தமா பயப்பட மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப பயந்து இங்க இருந்தா என்னுடைய உயிருக்கே ஆபத்து, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல நான் வெளியவே போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப, நம்ம ஹீரோயின் உன் உயிருக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன், இந்த வீட்டுல பேயெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ இங்கேயே தங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என் உயிருக்கு கேரண்டி கொடுக்குறீங்களா, கையெழுத்து போட்டு கொடுங்க அப்பதான் நம்புவோம்னு சொல்லி ஒரு பத்திரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் கிட்டயும் நம்ம ஹீரோ கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறாருங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அது இந்த வீட்டை நம்ம ஹீரோயின் பேர்ல இருந்து நம்ம ஹீரோவுடைய பேர்ல மாத்தி எழுத இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லி இந்த ட்விஸ்ட அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் கிட்டயும் உடைக்க, இப்ப நம்ம ஹீரோயினுக்கு செம ஷாக்குங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயுமே போட்டி பொறாம நிறைய வருதுங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பத்திரம் இருக்கிறதுனால இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ரோட்ல ஒரு வயசான தாத்தாவை பாக்குறாங்க. என் பையனை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அந்த தாத்தாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கேட்க, அப்பதான் அந்த தாத்தா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அக்கப்பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. ஒரு நாள் அந்த தாத்தா நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கே வந்து நம்ம ஹீரோவை அவருடைய பையனு சொல்லி கட்டி பிடிக்க, ஆனா நம்ம ஹீரோ கோவப்படாம அந்த தாத்தாவை உட்கார வச்சு அவருக்கு ஷேவ் எல்லாம் பண்ணி குளிக்க வச்சு சட்டை வாங்கி கொடுத்து அவருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாருங்க. இந்த நல்ல குணத்தெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. அந்த ஒரு நொடியில இருந்து நம்ம ஹீரோவை காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபீல் எல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கிட்டையும் ஷேர் பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த வீட்டை என் பேர எழுதிக்கிட்டேன் அப்படின்ற பத்திரத்தெல்லாம் அந்த வரதா கிட்டையும் காமிக்க அந்த வரதாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ உண்மையை சொல்றாரு, இந்த வீடு எனக்கு சொந்தமான வீடு, இங்க இருந்த நரசிம்மன் இருக்காருல்ல அவருடைய பேரன் தான் நானு, என்னுடைய அம்மா பேரு மகாலட்சுமி, அவங்களுக்கும் அவங்க அண்ணனுக்கும் சண்டை வந்து இந்த வீடு யாருக்கும் வேணாம்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாங்க. அந்த வீட்டை தான் நீ அபகரிச்சிருந்த, ஊர்ல ஒரு கடன் பிரச்சனை அதை தீக்கிறதுக்காக இந்த வீட்டை விக்கிறதுக்காக நான் இந்த ஊருக்கு வந்தேன், இந்த வீட்டு பத்திரம் எல்லாம் என்கிட்டதான் இருந்துச்சு, என்ன அது எல்லாமே அந்த திருடு போன எல்லாம் என்னுடைய பேக்லயே போயிடுச்சு அப்படின்னு எல்லா உண்மைகளையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வரதா உங்க தாத்தா இருக்கும் போதும் எங்க அப்பா அம்மா உங்க தாத்தாவுடைய சர்வெண்டா இருந்தாங்க, நான் உங்களுடைய சர்வெண்டா இருக்கேன், சாரி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்டையும் கெஞ்சுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலான்னு வரப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு போன் வருதுங்க, அது தெரியாம நம்ம ஹீரோயினுடைய கையில வந்து விடுது. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த மகாலட்சுமி இருக்காங்கல்ல நம்ம ஹீரோயினுடைய அத்தைங்க, அவங்களுடைய பையன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அத்தைய பழிவாங்கலான்னு வந்து கடைசியில அத்தையுடைய பையனையே லவ் பண்ணிட்டுமான்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு அவங்க சொல்ல வந்ததையே மறைச்சு இந்த வீடு எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அதுவும் அந்த வீட்டுல ஒரு படம் இருக்கு, அவங்க பேரு மகாலட்சுமி, அவங்க தான் இந்த வீட்டோட ஓனர், அவங்களுடைய பையன் தான் நான், நம்பலனா என் கூட வா, எங்க கிராமத்துல வந்து பாரு, எங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் யாருன்னு புரிஞ்சுக்குவா அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படியாச்சும் இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி அவங்க அத்தைய பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சு அவங்களுடைய ஊருக்கு வந்து அடையறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்டயும் இந்த பொண்ணு டாக்குமெண்ட்ரி எடுக்க இந்த ஊருக்கு வந்திருக்கு, நம்ம வீட்டுலதான் கொஞ்ச நாள் தங்க போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அவங்க அம்மாவும் உள்ள கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு தன்னுடைய மகள் மாதிரி ரொம்ப அன்பா
பாத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ எனக்கு செம்ம டவுட்டுங்க. அவங்க அப்பா சொல்லிருப்பாருல, பண ஆசை வந்து என்னுடைய தங்கச்சியான மகாலட்சுமி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க அம்மா பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்காங்களே, இவங்களா பணத்தாசை பிடிச்சவங்க அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறாங்க. உங்களுக்கு சொந்தம்னு சொல்லி யாருமே இல்லையா ஆண்டி அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த மகாலட்சுமி ரொம்ப எமோஷனல் ஆகி, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, திருவிழா வந்தா போதும், எனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு. பழைய புடவெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இவங்க அண்ணன் வாங்கி கொடுத்தது, அதையெல்லாம் கட்டி கண்ணீர் மல்க அழுகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும் போதும் நம்ம ஹீரோ எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்பட்டு, அந்த துரோகியுடைய பேரெல்லாம் இப்ப எதுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லி அங்கிருந்து சண்டை போட்டும் போறாரு. ஆமாங்க, நம்ம ஹீரோவுக்கு அவங்க மாமா மேல பயங்கர கோவம் இருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோடைய அங்கிள் இவர் கடன் வாங்கியிருக்கான்னு சொல்லிதானே அந்த வீட்டை விற்க போயிருக்காரு. இப்ப அவரு வீட்டுக்கு வராரு, நம்ம ஹீரோயினையும் பாக்குறாரு, யார் என்னன்னு விசாரிக்கிறாரு. அப்பதான் இந்த மகாலட்சுமிக்கு உண்மையாலேயே என்னாச்சு அப்படின்ற பிளாஷ்பேக்கையும் சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அப்பா சொன்னது எல்லாமே சுத்தமான பொய்ங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் உயிரா அண்ணன் தங்கச்சியா பழகி இருக்காங்க. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மகாலட்சுமி நினைச்சது ஒண்ணும் தப்பில்லையே, தன்னுடைய கணவருக்கு முக்கியத்துவம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நினைச்சிருப்பாங்க. அவங்க அப்பா நரசிம்மனுக்கு அப்புறம் எல்லாமே தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் ஆகணும் அப்படியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனுங்க, மகாலட்சுமியுடைய அண்ணன் அதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா இருக்காங்கல்ல, அவரு வரலன்னு சொல்லி மகாலட்சுமியுடைய ஹஸ்பண்ட அந்த நரசிம்மன் அண்ணன் பெரிய மனுஷன் பயங்கர கௌரவப்படுத்தி நடு வீட்டுல உட்கார வைக்க, அது நம்ம ஹீரோயினுடைய அப்பாவான அவருக்கு சுத்தமா பிடிச்சிருக்காதுங்க. அதனால பாரபட்சமே பார்க்காம தன்னுடைய தங்கச்சி கூடயும் அவங்க ஹஸ்பண்ட் கூடயும் பயங்கரமா சண்டை போட்டு தனக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்கணும் சொல்லி அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்காங்க. இதுதாங்க ஆக்சுவலா நடந்திருக்கு. ஆனா அவளுடைய அப்பா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அப்படியே மாத்தி மாத்தி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. இதனால எமோஷனல் ஆகிதான் மகாலட்சுமியா தன்னுடைய கணவருடைய சேர்த்து அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. சில வருஷம் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துல மகாலட்சுமியுடைய ஹஸ்பண்டும் நாளடைவில் இறந்து போக தனியாக தான் நம்ம ஹீரோவை வளர்த்திருப்பாங்க. இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க. அப்பதான் அங்க இருக்கிற அந்த தாத்தா கிட்டையும், நான் தான் மகாலட்சுமியுடைய அண்ணனோட பொண்ணு, எங்க அப்பா தான் ஆன்டிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாரு, அதெல்லாம் சமரசம் பண்ணி கொஞ்ச நாள் ஆன்டி கூட சந்தோஷமா இருக்கதான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய பாசத்தையே வெளிப்படுத்துறாங்க. அந்த நொடி மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைக்கிறாங்க, எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஹீரோ மேல காதல் வருதுங்க. நம்ம ஹீரோடைய அங்கிள் ஒருத்தர் கடன் வாங்கினார்ல, அந்த கடனை நம்ம ஹீரோயினே ஒரு செக் மூலமா மொத்தமா அடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வேற கால் பண்ணி, உன் அப்பா எப்ப பார்த்தாலும் எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நீ வேலையா இருக்க, என் கூட தான் இருக்கேன், நானும் ஊர்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன், சீக்கிரமா வந்துரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல அப்படியே அந்த ஊருக்குள்ள நம்ம ஹீரோ கூட சுத்திக்கிட்டே இருக்கும் போதும் அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டா பாக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பயங்கர கோவத்தோட அந்த இடத்த விட்டே கிளம்புறாருங்க. ஒரு ராத்திரி சமயத்துல அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோவுக்கு நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தேன், நம்ம ஷோபன் இருக்கால அவ சின்சியரா ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் தப்பான பொண்ணு, யார்கிட்ட காசு இருக்கோ அவங்க கிட்ட அந்த பொண்ணு நெருங்கி இருப்பா, அப்படிதான் பக்கத்து ஊர்ல ஒரு மைனர் இருந்தாரு, அவரு கூட இந்த பொண்ணு ஜாலியா சுத்துறதெல்லாம் நான் ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன், ஒரு நாள் என் கடைக்கு தனியா வரப்போ அந்த பொண்ணு கிட்டயோ அந்த விஷயத்தை பத்தி கேட்டேன், அப்போ என்னுடைய மைண்டும் மாறுச்சு, அப்ப அந்த பொண்ணு கூட நானும் நெருங்கி இருந்தேன், இது எல்லாத்தையும் என்னுடைய உயிர் நண்பனான நம்ம ஹீரோவான ஷோபன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த ஷட்டரை திறந்து பாத்துறாருங்க. தன்னுடைய காதலியோ தன்னுடைய உயிர் நண்பனோ நெருங்கி இருக்கிறத பார்த்து என்ன பண்றதுனே புரியாம அந்த ஒரு நொடியில இருந்துதான் அந்த நண்பன் கூட பேசாம இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆமா நீங்க பண்ணது தப்புதானே, நீங்க எப்படி அவங்க கூட நெருங்கி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கேட்க, ஆக்சுவலா நான் ஷோபன் கிட்ட வந்து உன்னுடைய ஆளு ரொம்ப தப்பானவன், பக்கத்து ஒரு மைனர் கூட எல்லாம் சுத்துறாருன்னு சொல்லியிருந்தா அவன் சுத்தமா நம்பி இருக்க மாட்டான், அவன் நம்பணும்னு சொல்லிதான் அவ கடைக்கு வரப்போ நான் அவ கூட நெருங்கி இருந்தேன், நான் நெருங்கி இருக்கிறப்போ ஷோபனுக்கு நான் தான் மெசேஜ் பண்ணி ஓ ஆளு கடைக்கு வந்திருக்கா சீக்கிரமா இங்க வாடா அப்படின்ற மாதிரியும் மெசேஜ் அனுப்பி விட்டேன், அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிதான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன். சோ இதுதாங்க நான் படத்தோட ஆரம்ப காட்சியிலேயே சொன்னேன், இதுக்காக தான் அவருடைய ஃப்ரெண்டு இப்படி பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்டையும் சொல்ல, நீ யாருக்கு நல்லது பண்ணியோ இல்லையோ ஆனா நீ பண்ணது எனக்கு ரொம்ப நல்லதாச்சு, ரொம்ப தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட மறுபடியும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஒரு ரோட்ல சிக்னல் இருக்கும் போதும் நம்ம ஹீரோயின் கூட இருக்கிற அவங்க ஃப்ரெண்டையும் பாக்குறாங்க, என்னடா இது நம்ம பொண்ணுடைய இருக்க வேண்டிய பொண்ணு இங்க சுத்திக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அவகிட்ட என் பொண்ணு எங்கன்னு விசாரிக்க, அப்பதாங்க அந்த பொண்ணு பயந்து கட்டி எல்லா உண்மைகளையும் சொல்லுது. இவருக்கு செம கோவம் வருது, என் தங்கச்சி ஊருக்கா போயிருக்கான்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோயினை தேடி அவங்க அப்பாவும் கிளம்புறாருங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவோ ஹீரோயினோ நம்ம ஹீரோவுடைய வீட்டுல தனியா இருக்கும் போதும் நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல வந்து அவங்களுடைய காதலையும் வெளிப்படுத்துறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்பதான் இன்னொரு உண்மையை சொல்றாங்க, உங்க அம்மா கூட பிறந்த ஒரு அண்ணர் இருக்காருல்ல அவருடைய பொண்ணு தான் நான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஸ்ரீதேவி சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த மோசமான ஆளோட பொண்ணா நீ, இப்படி அநியாயமா நடிச்சு என்னை ஏமாத்திட்டிய, அந்த சொத்துக்காக தானே எல்லாமே பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய அப்பா வந்து நிக்க, ரெண்டு பேரும் வெளியே போங்கியான்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கோவமா கிளம்புறாருங்க. அப்பதான் கார்ல போற வழியில நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட, நீங்க தானே அப்பா எல்லா தப்புகளையும் பண்ணீங்க, அநியாயமா உங்க தங்கச்சி மேல பழிய போட்டீங்க,
உங்க தங்கச்சி நீங்களே உயிர்னு சொல்லி இன்னும் நீங்க வாங்கி கொடுத்த புடவைய பாத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேச, இங்க இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி நம்ம ஹீரோயின் இல்லாததை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சியாக, என் அண்ணனோட பொண்ணு எங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கேக்க, அப்பதான் நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறாரு. ஆமாங்க, நம்ம ஹீரோடைய அங்கிள் கடவாங்கனார் பாத்தீங்களா, அவர்கிட்ட தானே நம்ம ஹீரோயின் எல்லா உண்மைகளையும் சொன்னாங்க. அவர்கிட்ட உண்மைகளை சொல்றப்போ இந்த மகாலட்சுமி வீட்டுக்குள்ள இருந்து கேட்டிருப்பாங்க, தன்னோட அண்ணனோட பொண்ணுன்னு சொல்லிதான் இத்தனை நாள் ரொம்ப பத்திரமா நம்ம ஹீரோயினை பாத்துருப்பாங்க. இது எல்லாமே அந்த இடத்துல காட்டுறாங்க. இப்ப ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சரகச்சிட்டு இருக்கும்போது, நீ எல்லாமே அவசர முடிவு பண்ணிடுறடா, உன் வாழ்க்கையில நிதானமே இல்ல, நீ ஒரு தப்பான பொண்ணை சூஸ் பண்ண, அவளை லவ்வும் பண்ண, அந்த பொண்ணு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு உன்னுடைய உயிர் நண்பன் ஒரு வேலையை பண்ணா, ஆனா அந்த பொண்ணை மன்னிச்சு விட்ட, ஆனா உன் உயிர் நண்பன் கிட்ட கோச்சிக்கிட்டேன் அப்படின்னு எல்லா உண்மைகளையும் சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அவருடைய உயிர் நண்பன் பண்ண தியாகத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் ஒரு தியாகமாங்க, எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க பாருங்க. இப்ப அவருடைய உயிர் நண்பன் கிட்டயே வந்து பேசி நம்ம ஹீரோவும் எப்படியோ ஒன்னு சேர்றாங்க. இப்ப அடுத்த நாள் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கும் போறாங்க. நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஹீரோயினும் சரி இந்த சொத்து எங்க ரெண்டு பேருக்கும் வேணாம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்கதாங்க போறாங்க. அங்க நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ பாக்குறாருங்க, ஆனா முகம் கொடுத்து கூட பேசலங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆகி அந்த இடத்தை விட்டே கிளம்ப, அப்பதான் நம்ம ஹீரோயின் பண்ண எல்லா விஷயங்களையும் நினைச்சு பாத்துக்கிட்டு இவன் நமக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கா, குடும்பம் ஒன்னு சேரணும் தானே பார்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோயினை தேடி போய் அவகிட்டயும் சாரி கேட்டு இப்ப நம்ம ஹீரோயினை அதை ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கே கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ அவர் மனசுல இருக்கிற எல்லா காதலையும் வெளிப்படுத்துறாரு. இது எல்லாமே ஒரு ஓரத்துல நின்னு நம்ம ஹீரோயினுடைய அப்பாவும் கேட்டு கண் கலங்குறாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை கண்ணையா அப்படின்னு சொல்லி மகாலட்சுமியும் கூப்பிட, முகத்தை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தங்கச்சி முகத்தை பார்த்த உடனே அவரு ரொம்ப எமோஷனல் ஆகி பயங்கரமா கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பகையும் தீருதுங்க, நான் தாமா கௌரவம் பார்த்து தப்பு பண்ணிட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல இவங்க குடும்பமா ஒன்னு சேர்றாங்க. அப்படியே ஒரு அழகான எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. தேங்க்யூ.